வணக்கம் மாணவர்களே, என் பேர் நிர்மலா, முதுகலை பட்டதாரி ஆசிரியை. இன்று நாம் காணவிருக்கும் பாடத்தலைப்பு பாறைக்கோளம். பாறைக்கோளத்தில் வெளி இயக்க செயல்முறைகளில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் நாம் பார்க்க போகக்கூடிய ஒரு பார்க்கு என்ன அப்படின்னாக்க, ஆறுகள். ஆறுகள் அரித்தலினால் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்கள், என்ன மாதிரியான நிலத்தோற்றங்கள் வருது, படிய வைத்தலினால் என்ன ஏற்படுது, இது மாதிரி நாம் இந்த பாடத்தலைப்பில் இதை பற்றின விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். நிலமட்டம் சமமாக்கும் காரணிகள், நிலத்தை சமமாக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியின் மேற்பரப்பில் செயல்புரியும் சக்திகள், பூமிக்கு மேலே எதெல்லாம் வந்து ஏற்படும் போகும்போது, அதாவது காற்றாகட்டும், பனியாறுகள் ஆகட்டும், அப்புறமேலு இது ஆறுகள் ஆகட்டும், இவை எல்லாமே தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு செயல்முறை நடந்துகிட்டே இருக்கும். அந்த செயல்முறைகளின் வாயிலாக என்ன ஆகுது அப்படின்னாக்க, நிலமட்டம் ஆனது சமமாக்கும் காரணிகளை ஏற்படுத்துது. அதான் புவியின் மேற்பரப்பில் செயல்புரியும் சக்திகள் நிலமட்டம் சமமாக்கும் காரணிகள் ஆகும். ஓகேவா? இப்ப அதுல எதெது முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீர், அலைகள், காற்று, பனி போன்றவை முக்கியமான நிலமட்டம் சமமாக்கும் காரணிகளாக சொல்லப்படுகிறது. ஓகேவா? எதெது? நீர், அலைகள், காற்று, பனி, இவையெல்லாம் வந்து நிலமட்டத்தை சமமாக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்க போகிறது ஆறுகள் பற்றிய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆறுகள்னால என்ன மாதிரியான செயல்கள்லாம் நடைபெறுகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆறுகள் அவை செல்லும் வழியில் உள்ள பாறைகளை அரிப்பதற்கான மிக அதிக திறனை கொண்டுள்ளது. இப்போ வேகமாக என்ன செய்யுது, தண்ணி வந்து அடிச்சுக்கிட்டு வரும்போது அது என்ன செய்யும் அப்படின்னாக்க, பாறைகளை அரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாறைகளை அரித்தல் அப்படின்ற செயல்முறை எதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ பாறைகள்லையே கடினப்பாறை, மென்பாறை அப்படின்னு இரண்டு விதமான பாறைகள் இருக்கு அப்படின்றத நீங்கள் பாடத்தில் முன்னாடி இருக்க பாடத்தில் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த கடினப்பாறை என்பதை விட மென்பாறைகள் என்பது தண்ணி என்ன செய்து மோதி மோதி அந்த பாறையை வந்து அரிக்கக்கூடிய செயல்களை வந்து இது செய்ய ஆரம்பிக்குது. அதான் ஆறுகள் அவை செல்லும் வழியில் உள்ள பாறைகளை அறுப்பதற்கான மிக அதிக திறனை இந்த ஆறுகள் கொண்டு காணப்படுகிறது. ஏன்னா தண்ணியோடைய ஃபோர்ஸ், தண்ணி அதிகமாக அங்கே போய் மோதி மோதி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதிகப்படியாக அந்த பாறைகளின் மீது மோதுவதனால அந்த பாறைகள் வந்து என்ன செய்யுது, அரிக்கப்படுகின்றது. ஓகேவா? ஆற்றின் அரிப்பு தன்மையானது ஆற்று நீரின் கன அளவு மற்றும் ஆற்றினுடைய வேகத்தை பொறுத்து அமைகிறது. ஓகேவா? இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன அளவு, தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக போகுது இல்லை, அதுவும் அடுத்தது அதோடைய வேகம், கன அளவு மற்றும் ஆற்றின் வேகத்தை பொறுத்து இந்த அரித்தல் செயலானது சீக்கிரமா நடைபெறுது அப்படின்றத சொல்லியிருக்கு. இப்ப அரித்தல், அரித்தல் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த படத்துல பார்க்கலாம். நீங்க அழகா என்ன இருக்கு, ஆற்று ஓரத்துல மண்ணை வந்து தண்ணி வந்து அரிச்சதுனால ஏற்பட்டக்கூடிய அந்த நில அமைப்பை நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. ஆறுகள் தொடர்ச்சியாக பாறைகளை உடைப்பதை, தொடர்ச்சியாக பாறைகளை உடைப்பதை தான் அரித்தல் என்று சொல்கிறோம். ஆற்றின் அரித்தல் பணியானது இயற்கை மற்றும் வேதியியல் முறையில் நடைபெறுகின்றது. ஓகேவா? இந்த செயலானது இரண்டு வழிகளில் நடைபெறுது. ஒன்று இயற்கையாகவே நடைபெறக்கூடியது, இன்னொன்று வேதியியல் முறைகளில் நடைபெறக்கூடியது அப்படின்னு இரண்டு விதமான முறைகளில் இந்த அரித்தல் செயலானது நடைபெறுகிறது. ஆற்றின் அரித்தல் பணி எது மாதிரியான முறைகளில் வந்து நடைபெறுகிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கோம். முதலாவது என்ன அப்படின்னாக்க, நீர் தாக்கம். நீர் தாக்கம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அதிகப்படியான தண்ணி, அதாவது
புரண்டு ஓடும் ஆற்றின் நீரின் விசையின் காரணமாக ரொம்ப அதிகப்படியான தண்ணி என்ன செய்யுது, வேகமா கரை புரண்டு ஓடுது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. இப்ப எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க, வந்து கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரால எல்லாம் மழை பெஞ்சு அதிகப்படியாக தண்ணி ஓடுற இடத்துல எந்தெந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா, கேரளால எல்லாம் நிலச்சரிவு ஏற்பட்டதெல்லாம் நம்ம வந்து தினைக்கும் நியூஸ்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா. சோ அப்ப அதனுடைய வேகம், அதனுடைய கன அளவு இதையெல்லாம் வச்சு என்ன செய்யுது, அரித்து கொண்டே போகிறது. அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த நீர் தாக்கம் என்பது அப்படின்னு சொல்லும்போது, புரண்டு ஓடும் ஆற்றின் நீரின் விசையின் காரணமாக ஆற்றின் பாதையில் உள்ள கரைகள், புரியுதா, ஆற்றினுடைய கரைகள் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய கரைகள் உடைவதை, கரைகள் உடைறதா தான் நீர் தாக்கம் என்கிறோம். ஓகேவா, புரிஞ்சிருச்சா. அப்ப வந்து கரை புரண்டு ஓடுது தண்ணி, அப்படி கரை புரண்டு ஓடக்கூடிய தண்ணியினால இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய கரைகள் உடைபடுவதை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா நீர் தாக்கம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது உராய்வு. உராய்வுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆற்று படுகை மற்றும் ஆற்றங்கரை ஆற்று நீரால் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆற்று நீரால் கொண்டு வரப்படும் பாறை துகள்களால் அரிக்கப்படுவதை உராய்வு என்கிறோம். ஆற்று படுகை மற்றும் ஆற்றங்கரை ஆற்று நீரால் கொண்டு வரப்படும் பாறை துகள்களால் அரிக்கப்படுவதை தான் உராய்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். உராய்வு அப்படின்னா என்ன அப்படின்றது. அடுத்தது வந்து கரைசல். கரைசல்னாலே நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. கரைசல் அப்படின்னாக்கா ஆற்று நீரில் கரையக்கூடிய கனிமங்களின் செயல்முறையை கரைசல் என்கிறோம். ஓகேவா, எதை, ஆற்று நீர்ல என்ன மாதிரியான அதாவது கெமிக்கல்ஸ், என்ன கனிமங்கள், கரையக்கூடிய கனிமங்களுடைய செயல்முறையை தான் நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா கரைசல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது மோதி தேய்தல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஆற்று நீரால் கடத்தி வரப்படும் பொருட்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்க மோதி தேய்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, ரெண்டும், அதாவது ஆற்று நீரால் கடத்தி வரப்படும் பொருட்கள் ஒன்னோட ஒண்ணு மோதுவதை, மோதி தேய்வு அடைகிறத தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா மோதி தேய்தல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இந்த படம் எல்லாமே அழகா உங்களுக்கு அதை பத்தின இதை வந்து தெளிவாவே காமிக்கும். ஓகேவாமா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க அரித்தல். அடுத்ததாக என்ன சொல்லணும், கடத்துதல். ஆற்றினுடைய செயல்கள்ல ரெண்டாவது என்னது, கடத்துதல். முதலாவது பார்த்தது வந்து அரித்தல், ரெண்டாவது கடத்துதல். உடைக்கப்பட்ட பாறை துகள்கள் ஆற்று நீரால் கடத்தப்படுவதை கடத்துதல் என்கிறோம். ஓகேவா, கடத்துதல்னா என்ன அப்படின்னாக்கா அது வந்து ஆற்று நீர்ல அடித்து வரக்கூடிய பொருட்களை என்ன செய்யுது, எங்க இருந்து எல்லாம் வேகமா எல்லா பொருட்களையும் அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் பாரு, அதை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா கடத்துதல். உடைக்கப்பட்ட பாறை துகள்கள் ஆற்று நீரால் கடத்தப்படுவதை கடத்துதல் என்கிறோம். அரிப்பு செயலுக்கு பிறகு அரிக்கப்பட்ட பாறை துகள்களை ஆறுகள் கடத்துகின்றன. ஓகேவா, என்ன செய்து, அரித்தலுக்கு அப்புறமேலு அரிக்கப்பட்ட பாறை துகள்களை தான் என்ன செய்து, ஆறுகளானது கடத்தி கொண்டுட்டு போகுது. கடத்துதல் நான்கு முறைகளில் நடைபெறுகின்றன. இந்த கடத்தல் செயலானது எத்தனை முறைகள்ல நடைபெறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நான்கு முறைகளில் நடைபெறுகின்றது. அவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு வந்து இழுத்தல். என்ன செய்யும் அப்படின்னாக்கா, கனமான மற்றும் பெரிய பாறை துண்டுகளான சரளை, கூழாங்கற்கள் போன்றவை நீரின் விசையால் ஆற்றுப்படுகை வழியே உருட்டி தள்ளப்படுகின்றன. ஓகேவாமா, கனமான பெரிய பாறை துண்டுகளான சரளை, கூழாங்கற்கள் போன்றவை நீரின் விசையினால என்ன பண்ணுது, ஆற்று படுகையின் வழியாக அது உருண்டோடி போய்கிட்டே இருக்கு, தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த துண்டுகள் ஆனது உருண்டும் குதித்தும் இழுத்தும் செல்லப்படும் செயல்முறைக்குத்தான் இழுத்து செல்லல் அப்படின்னு பேர். ஓகேவா, என்னன்னு சொல்றோம், இந்த துண்டுகளானது என்ன செய்யுது, உருண்டுகிட்டு குதிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு செல்லப்படக்கூடியதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்க இழுத்து செல்லல் அப்படின்னு இதுக்கு பெயர். ஓகேவா, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா துள்ளல். சில பாறை துகள்கள் ஆற்றின் படுகையில் தொடர்ந்து குதித்து செல்கின்றன. எப்படி செய்து, சில பாறை துகள்கள் மாத்திரம் ஆற்றினுடைய படுகைகள்ல
தொடர்ந்து குதிச்சுக்கிட்டே போகக்கூடிய இந்த செயல்முறையை தான் துள்ளல் அப்படின்னு நாம சொல்றோம். அடுத்தது பார்த்த அப்படின்னாக்கா தொங்குதல். தொங்குதல்னா என்ன அப்படின்னாக்கா சிறிய மணல் துகள்கள், வண்டல் படிவுகள், சேறு ஆகியவற்றை ஆற்று நீரானது தாங்கி செல்வதை தொங்குதல் என்கிறோம். எது மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்றோம், சிறிய மணல் துகள்கள், அப்புறம் வண்டல் படிவுகள், இதெல்லாத்தையும் ஆற்று நீரானது எப்படியெல்லாம் எடுத்து இழுத்துக்கிட்டு போகுதோ அதே மாதிரி இழுத்து செல்றதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா தொங்குதல் என்று அழைக்கிறோம். ஓகேவா, புரியுதாமா? அடுத்தது கரைசல். கரைசல் அப்படின்னாக்கா பாறை துகள்களின் சில பகுதிகள் ஆற்று நீரோடன் கரைந்து செல்வதை, அதாவது பாறை துகள்களில் சில பகுதிகள் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னாக்கா ஆற்று நீரோட கரைந்து செல்வதை கரைதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, இந்த வகையான கடத்தலை கரைசல் கடத்தல் என்கிறோம். எப்படி கரைஞ்சிருச்சு, கரைஞ்ச பார்ட்டிக்கலை இழுத்துக்கிட்டு போகுது இல்ல, அதை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னாக்க கரைந்த கரைசலை கடத்துவதற்கு காரணமாக இத கரைசல் கடத்தல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா, அடுத்தது என்னது மூணாவது, படிய வைத்தல். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அரித்தல் பார்த்தோம், அடுத்தது கடத்துதல் பார்த்தோம், மூணாவது படிய வைத்தல். ஆட்டினுடைய செய்கையில மூன்றாவதாக சொல்லப்படுவது இந்த படிய வைத்தல். படிய வைத்தல் அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யும் அப்படின்னாக்க ஆற்று நீரானது வேகமா அடிச்சுட்டு வரும் போது என்ன செய்யுது, அதிகப்படியான நீர் வரும் போது ஃபர்ஸ்ட் அரிச்சுட்டு வருது. அந்த அரிச்ச பார்ட்டிகல்ஸ என்ன செய்யுது, அந்த இடத்திலேயே விட்டு வைக்காம அடுத்தபடியாக என்ன செய்யுது, கடத்துது, அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மூவ் பண்ணி போகுது. எப்ப ஆற்றினுடைய வேகமானது குறைய தொடங்குகின்றதோ அப்ப என்ன செய்யும், தா எடுத்துட்டு வந்த அந்த பார்ட்டிகல்ஸ என்ன பண்ணும், படிய வைக்கும். அந்த மாதிரி படிய வைக்கக்கூடிய அந்த செயலுக்குத்தான் நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்க படிய வைத்தல் அப்படின்னு நாம சொல்றோம். மணல், வண்டல் படிவுகள் மற்றும் மற்ற துகள்களை படிய வைக்கின்றது. புரிஞ்சுதாமா? இதுல மிகவும் நுண்ணிய பொருட்களை ஆற்றின் முகத்துவாரங்களில் படிய வைக்கிறது. எந்த பகுதியில அதாவது நுண்ணிய பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதான் நம்ம சொல்றோம் வண்டல் மண் படிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் மிக நுண்ணிய பொருட்களை ஆற்றினுடைய முகத்துவாரங்களில் படிய வைக்கின்றது. ஓகேவா, அடுத்தது ஆற்றினுடைய படிநிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்க ஆற்றுல மூன்று விதமான படிநிலைகள் காணப்படுகிறது. ஒன்று மேல்நிலை, இடைநிலை மற்றும் இறுதி நிலை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய போக்கு, ஆற்றினுடைய போக்கை வைத்து இந்த மூன்று நிலைகளாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல பாருங்க, அப்பர் அண்ட் மிடில் லோயர் ஸ்டேஜஸை பத்தி இங்க காமிச்சிருக்கோம். ஓகேவா, ஆற்றினுடைய போக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது மேல்நிலை முதல்ல இருக்கக்கூடியது மேல்நிலை. இந்த நிலை இளம் நிலை அல்லது மலை நிலை என்றும் கூறுவார்கள். இந்த இதுக்கு பேரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க இளம் நிலை அல்லது மலை நிலை என்றும் கூறுவார்கள். இங்கு ஆற்றின் திசை வேகம், ஆற்றினுடைய திசை வேகம் அப்படின்னு சொல்லும் போது ஆற்று தண்ணி எந்த பக்கமா அடிச்சு போகுதோ அதுதான் எந்த திசையை நோக்கி போகுதோ அதுதான் அதனுடைய திசை. ஓகேவா, அப்ப அந்த திசை வேகம் மற்றும் வேகம் மிக அதிகமாக இருக்கும். இப்ப தண்ணி ஜாஸ்தியா வரும் போது எந்த பக்கம் தாழ்வான பகுதி இருக்கோ அந்த பகுதியை நோக்கி ஆறு ஓட ஆரம்பிக்கும். அப்ப அது எந்த திசையை நோக்கி ஓடுகிறதோ அதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்க திசை அப்படின்னு சொல்றோம். அந்த ஆற்றினுடைய வேகத்தை வச்சு திசை வேகம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஏனென்றால் இது செங்குத்து சரிவை கொண்டுள்ளது. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா செங்குத்து சரிவு. அப்ப மேலிருந்து கீழ் நோக்கி தண்ணி ஓடுது அப்படின்னு சொல்லும் போது அது செங்குத்து சரிவை கொண்டு காணப்படுகிறது. செங்குத்து அரித்தல் இந்நிலையில் முதன்மை வேலையாகும். ஓகேவா, இப்ப செங்குத்து அரித்தல் தான் இதனுடைய முதன்மையான வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக பள்ளங்கள்
மற்றும் பள்ளத்தாக்குகள் உருவாகின்றன. இந்த அரித்தல் செயல் நடைபெறதுனால என்ன செய்யுது, செங்குத்து பகுதியிலிருந்து தண்ணி வேகமாக ஓடி வருது இல்ல, ஆகையினால இங்கே பள்ளத்தாக்குகள் உருவாகின்றன. ஓகேவா? அடுத்தது மழை. மலைநிலையில் சிறிய நீரோடைகள் அதிக எண்ணிக்கையில் வெவ்வேறு இடங்களில் இருந்து உருவாகின்றன. அவற்றை துணை ஆறுகள் என்று கூறுகின்றோம். இப்ப மலைப்பிரதேசம் மாதிரி இருக்கு. இப்ப மொத படத்துல பாருங்க, இப்ப அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிறிய நீரோடைகள் அதிக எண்ணிக்கையில், நீரோடைகள் பாருங்க வேற வேற பக்கத்துல அது பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது பாக்குறீங்களா, அதிக எண்ணிக்கையில் வெவ்வேறு இடங்களில் இருந்து உருவாகின்றன. அவற்றை துணை ஆறுகள் அப்படின்னு சொல்றோம். இரண்டு ஆறுகள் சந்திக்கும் இடத்தை சங்கமம் என்று அழைக்கின்றோம். இந்த இரண்டாவது படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இரண்டு ஆறுகள் சந்திக்கும் இடத்தை சங்கமம் என்று அழைக்கிறோம். ஒரு மலையின் இரு பக்கங்களில் இருக்கும் இரண்டு நதி அமைப்புகளை நீர் பிரிப்பு என்று கூறுகிறோம். ஒரு மலை இருக்கு, அந்த மலையினுடைய ரெண்டு பக்கங்களிலும் இருக்கும் இரண்டு நதி அமைப்புகளை நீர் பிரிப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஒரு மலை இருக்கு, அந்த மலையில உடைய இரண்டு பக்கங்களில் இருக்கக்கூடிய நதிகளினுடைய அமைப்பை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்க நீர் பிரிப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது இரண்டாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னாக்க இடைநிலை. இடைநிலை அப்படின்னு சொல்லும்போது இது ஆற்றின் முதிர்ந்த நிலையாகும். இங்கு செங்குத்து அரித்தல் அல்லது பள்ளத்தாக்கின் ஆழப்படுத்துதல் கணிசமாக குறைகிறது. அப்ப அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரும்போது இடைநிலையில ஆற்றினுடைய வேகமானது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கொஞ்சம் குறைய தொடங்கும் இல்லையா. அப்ப அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க அரித்தலும் பள்ளத்தாக்கை ஆழப்படுத்துதல் இது எல்லாமே வந்து கணிசமான அளவுல குறைய தொடங்குது. பக்கவாட்டு அரித்தல் இந்த நிலையின் முக்கிய வேலையாகும். இந்த இடைநிலை அப்படின்னு சொல்லும் போது இங்க முக்கியமான வேலை எது அப்படின்னு சொல்லும் போது பக்கவாட்டுல, இப்ப மலை பாங்கான பகுதி இருக்கு, அதனுடைய பக்கவாட்டு அரித்தல் அப்படின்றது வந்து இந்த நிலையில வந்து மிகவும் முக்கியமான வேலையாக சொல்லப்படுகிறது. புரிஞ்சதா? இங்கு ஆற்றினுடைய ஆழம் அதிகமானதாகவும் உள்ளது. ஆற்றினுடைய ஆழம் வந்து இந்த பகுதியில எப்படி இருக்கு, மிகவும் ஆழமானதாக காணப்படுகின்றது. அடுத்தது இறுதி நிலை. மூன்றாவதாக சொல்லக்கூடியது இந்த இறுதி நிலை. இந்த இறுதி நிலை அப்படின்னு சொல்லும்போது ஆற்றினுடைய இறுதி நிலை, மேல இருந்து முதல் நிலை, இடைநிலை, அடுத்தது மூன்றாவதாக சொல்லக்கூடியது இந்த இறுதி நிலை. இங்கு பள்ளத்தாக்குகள் மிகவும் பரந்து, நல்லா பரந்து மற்றும் பொதுவாக மென் சரிவை கொண்டும் காணப்படுகின்றன. இங்க இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள் பறந்து காணப்படுமா, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பாறைகள் வந்து நல்லா என்னது மென் சரிவை கொண்டு காணப்படுகின்றது. பள்ளத்தாக்கு முற்றிலும் சமதளமாக இருப்பதை அரிப்பு சமவெளி என்கிறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது என்ன இருக்கு, எப்படி இருக்கு. இந்த பள்ளத்தாக்கு முற்றிலும் சமதளமாக இருக்கிறதுனால இந்த பகுதியை நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அரிப்பு சமவெளி என்கிறோம். ஓகேவா? அடுத்தது இந்த நிலையில ஆற்றின் முக்கிய பணி என்ன அப்படின்னாக்க படிய வைத்தல். முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்ல, அரித்தல், கடத்துதல், படிய வைத்தல். அப்ப இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த நிலையினுடைய ஆற்றின் முக்கிய பணி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது வந்து படிய வைத்தலின்தான் இதனுடைய முக்கியமான பணியாக சொல்லப்படுது. ஓகேவா? அடுத்தது முதன்மை ஆறானது. முதன்மை ஆறுனா என்ன அப்படின்னாக்க அதுதான் வந்து ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது. அந்த ஆறு பல ஆறுகளாக பிரிவதை கிளை ஆறுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அதாவது முதன்மை ஆறு, அந்த ஆறு என்ன செய்யுது அப்படின்னாக்க பல சிறிய ஆறுகளாக பிரியக்கூடியத என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்க கிளை ஆறுகள் அப்படின்னு சொல்றோம். ஆறுகள் இறுதியில் சென்றடையும் இடத்தை, இந்த ஆறு கடைசியா எங்க போய் சேருதோ அந்த இடத்தை நாம முகத்வாரம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கடற்கரை, ஏரி, இதெல்லாம் தான் முகத்துவாரத்திற்கு எடுத்துக்காட்டுகளாக
சொல்லப்படுது. ஓகேவா, புரிஞ்சுச்சா? இதெல்லாம் நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நல்லா தெரியும். ஆறுகள் கடைசியா போய் சேரக்கூடிய இடம். ஓகேவாமா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க ஆற்றின் அரிப்பினால் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம ஒன்னா பார்க்க போறோம். ஆற்றின் அரிப்பினால் மலையிடுக்குகள், செங்குத்து பள்ளத்தாக்கு, வீவடிவ பள்ளத்தாக்கு, நீர்வீழ்ச்சி, குடைக்குடவு, பாறை கட்டமைப்பு மேடை, ஆற்றுத்திடல், ஆற்று வளைவு, குதிரை குழம்பு ஏரி, அரிப்பு சமவெளி போன்ற குறிப்பிடத்தக்க நிலத்தோற்றங்கள் ஆற்றின் அரித்தல் விளைவாக தோன்றுகின்றன. ஓகேவா? ஆற்றின் அரித்தலினால் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்கள் இவையெல்லாம். ஓகேவாமா? இதுல நாம முத பார்க்கக்கூடியது மலை இடுக்குகள். மலை இடுக்குகள் இந்த படத்துல பாருங்க, ரெண்டு மலைக்கு இடையில தண்ணி போகுது பாரு. அது பள்ளத்தாக்குகளில் கீழ் நோக்கு அழிதல் காரணமாக மலை அடுக்குகள் என செய்து உருவாகின்றன. இப்ப மலை இடுக்கு பள்ளத்தாக்குகள்ல என்ன செய்யும் அப்படின்னாக்க, கீழ் நோக்கு அரித்தல் காரணமாக மலை இடுக்குகள் ஆனது உருவாகின்றன. எனவே மலை இடுக்குகள் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இரண்டு மலைகளுக்கு இடையில குறுகிய மற்றும் ஆழமான குறுகிய சரிவுகளை கொண்ட பள்ளத்தாக்கு. ஓகேவா? அதுதான் மலை இடுக்குன்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னாவே நல்லா தெரியும், ரெண்டு மலைக்கு இடையில எப்படி குறுகளாக இருக்கு, மிகவும் நீளமானதாகவும் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஓகேவா? குறுகிய சரிவுகளை கொண்ட பள்ளத்தாக்குகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்க, மலை இடுக்குகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்தது செங்குத்து பள்ளத்தாக்கு. செங்குத்து பள்ளத்தாக்கு அப்படின்னு சொன்ன பாருங்க, இது மேல இருந்து கீழே வரையும் எப்படி இருக்குது பாருங்க. ஓகேவா? இது வந்து செங்குத்து பள்ளத்தாக்கு. மலை இடுக்குகளில் தொடர்ச்சியே செங்குத்து பள்ளத்தாக்கு ஆகும். மலை இடுக்குன்னு நம்ம முத பார்த்தோம் பாரு, அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த செங்குத்து பள்ளத்தாக்கு. இந்த செங்குத்து பள்ளத்தாக்குகள் மிக ஆழமான குறுகிய ஆனால் நீண்ட பள்ளத்தாக்குகள் ஆகும். இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்த செங்குத்து பள்ளத்தாக்குகள் மிகவும் ஆழமானதாக இருக்கும், குறுகிய ஆனால் நீண்ட பள்ளத்தாக்குகளை கொண்ட அமைப்பாக இந்த செங்குத்து பள்ளத்தாக்கானது அமைந்து இருக்கு. ஓகேவா? இந்த பள்ளத்தாக்கின் சரிவானது பாறைகளின் தன்மையை பொறுத்து அமைகின்றது. எதை பொறுத்து அமைகின்றது? பள்ளத்தாக்கினுடைய சரிவானது பாறைகளின் தன்மையை பொறுத்து. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எது கடின பாறையை விட மென்பாறைகள் எளிதில் அரிக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கும். ஆகையினால்தான் இங்க சொல்லியிருக்காங்க, என்னன்னு சொல்லியிருக்காங்க, பாறைகளினுடைய தன்மையை பொறுத்து இந்த சரிவானது அமைந்து இருக்கும். ஓகேவாமா? ஆந்திர பிரதேசத்தில் பென்னார் ஆற்றின் மீது அமைந்துள்ள கண்டிகோட்டா, இது வந்து இந்தியாவினுடைய கிராண்ட் செங்குத்து பள்ளத்தாக்கு என்றும் அழைக்கப்படுகின்றது. அடுத்தது பார்க்க போறது வீவடிவ பள்ளத்தாக்கு. வீவடிவ பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆற்றில் அரித்தல் காரணமாக உருவாகிய நிலத்தோற்றங்கள் உடைய பள்ளத்தாக்கு தான் இந்த வீவடிவ பள்ளத்தாக்கு. என்னது? ஆற்றினுடைய அரித்தல் காரணமாக உருவாகி இருக்குது. ஆற்றில் அரித்தலினால் இளம் நிலையில் பள்ளத்தாக்குகள் உருவாகின்றன. நம்ம அப்பயே பார்த்தோம் இல்லையா, ஆற்றினுடைய அரித்தலினால் தான் இந்த பள்ளத்தாக்குகள் உருவாகின்றன. செங்குத்தான சரிவு மற்றும் நீரின் அதிக கன அளவு காரணமாக ஆற்றுப்படுகை செங்குத்தாக அறுக்கப்பட்டு குறுகிய மற்றும் ஆழமான பள்ளத்தாக்குகளை உருவாக்குகின்றன. ஓகேவா? அது எப்படி உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, செங்குத்தான சரிவு மற்றும் நீரினுடைய கன அளவு காரணமாக ஆற்றுப்படுகை என்ன செய்யுது, செங்குத்தாக அறிக்கப்படுகிறது. செங்குத்தாக அறிக்கப்பட்டு அது என்னவா மாறுது அப்படின்னாக்க, ஆழமான பள்ளத்தாக்குகளாக உருவாகின்றன. இந்த மாதிரி உருவாகக்கூடியது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்க, வீ வடிவத்துல அமைஞ்சு காணப்படுறதுனால இதை வீ வடிவ பள்ளத்தாக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். பின்னாடி இருக்க அந்த இது படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீ வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, துள்ளல் அருவி மற்றும் நீர்வீழ்ச்சி அப்படின்றத பார்க்கும்போது, வலுவான நீரோட்டங்கள் ஏராளமான தடைகள் மற்றும் ஆற்றுப்படுகையில் உள்ள படிக்கட்டுகளை கொண்டுள்ள ஆற்றின் பகுதியை துள்ளல் அறிவு என்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க,
மிக தீவிரமான அரிப்பினால் நீர்வீழ்ச்சி மற்றும் துள்ளல் அறிவு ஏற்படுகின்றன. எதனால இது ரெண்டும் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மிக தீவிரமான அரிப்பினால் அதிகப்படியான அரிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தான் இந்த நீர்வீழ்ச்சி மற்றும் துள்ளல் அறிவியானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, உயரமான நீர்வீழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுறது வந்து வெனிசுலாவில் உள்ள ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உலகில் மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஆகும். அடுத்தது நீர்வீழ்ச்சி குளம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க, நீர்வீழ்ச்சி மேல இருந்து தண்ணி கீழே வருது. கீழே வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க, தண்ணி ஃபோர்ஸா உலகமும் போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், பள்ளம் ஏற்பட்டுடுமா? அப்ப அதனுடைய ஃபோர்ஸ்னாலையும் அங்க இருக்க பாறையோ மண்ணோ அரிக்கப்பட்டு என்ன செய்யுது அப்படின்னாக்கா, அங்க ஒரு பள்ளம் ஏற்படுது. அதான் ஆற்றுப்படுகையில் நீர்வீழ்ச்சியின் அடிவாரத்தில் காணப்படும் மிக ஆழமான பள்ளத்தை நீர்வீழ்ச்சி குளம் என்கிறோம். ஓகேவா? அடுத்தது நீண்ட பள்ளம். நீண்ட பள்ளம் அப்படின்னு சொல்லும் போது எதை சொல்றோம் அப்படின்னாக்கா, நீர்வீழ்ச்சியின் அடிவாரத்தில் ஆற்றில் வழிந்தோடும் நீரினால் உருவான நீளமான மற்றும் குறுகலான பள்ளத்தை நீண்ட பள்ளம் என்கிறோம். ஓகேவா? நீர்வீழ்ச்சியில் இருந்து நீர் சுழன்று குளத்தில் விழுவதை நீர் சுழி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? நீர்வீழ்ச்சியிலிருந்து நீரானது என்ன சொல்லுது, சுழன்று கொண்டு குளத்துல உழக்கூடியதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா, நீர் சுழி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவாமா? அடுத்தது பின்பட்ட குவடு. எப்படி வி வடிவ பள்ளத்தாக்கின் எதிரெதிர் பக்கத்தில் முனைப்பான மலைத்தொடர் உருவாகும், அதை பின்னப்பட்ட குவடு அப்படின்னு நம்ம சொல்றோம். பின்னப்பட்ட குவடு அப்படின்றத எதை சொல்றோம் அப்படின்னாக்க, அந்த இரண்டு வி ஷேப்டு வேலி இருக்குல்ல, அதுக்கு எதிரெதிர் பக்கத்தில் முனைப்பான மலைத்தொடர் உருவாகும், அதை தான் பின்னப்பட்ட குவடு அப்படின்னு நாம சொல்றோம். ஓகேவா? குடக்குடைவு அப்படின்னா என்னன்னு பாருங்க. சிறிய கெண்டி போன்ற பள்ளமானது ஆற்று பள்ளத்தாக்கின் பாறைகள் நிறைந்த ஆற்றுப்படுகையில் உருவாவதை குடக்குடைவு என்கிறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அங்கங்க பள்ளம் பள்ளமா இருக்கு பாருங்க, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க, சிறிய கெண்டி போன்ற பள்ளமானது ஆற்று பள்ளத்தாக்கின் பாறைகள் நிறைந்த ஆற்றுப்படுகைகளால் உருவாவதை குடக்குடைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவை எப்பொழுதும் உருளை வடிவில் காணப்படுகின்றன. அவை எப்பொழுதும் எந்த வடிவத்தில் காணப்படுகிறது அப்படின்னாக்க, உருளை வடிவத்தில் காணப்படுகின்றது இந்த குடைவு அப்படின்னு சொல்றது. ஓகேவாமா? அடுத்தது ஆற்று திடல். ஆற்று திடல் என்பது எதை சொல்றோம் அப்படின்னாக்க, பள்ளத்தாக்கின் அடிவாரத்தின் இரு பக்கங்களிலும் காணப்படும் குறுகிய படிக்கட்டுகள் போன்ற தட்டையான மேற்பரப்பை. இங்க பாருங்க, மேல பாத்தீங்கன்னாக்க தட்டையான மேற்பரப்பு இருக்கு இல்லையா, அந்த தட்டையான மேற்பரப்பை என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஆற்று திடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இது எப்படி ஏற்படுது அப்படின்னாக்க, பள்ளத்தாக்கின் அடிவாரத்தில் இரு பக்கங்களிலும் காணப்படும் குறுகிய படிக்கட்டுகள் போன்ற தட்டையான மேற்பரப்பை ஆற்று திடல் அப்படின்னு சொல்றோம். இவை பழைய பள்ளத்தாக்கு படுகையின் நிலையை குறிக்கிறது. ஓகேவா? இது வந்து என்ன செய்யுது, முன்னாடி இருந்த பள்ளத்தாக்கினுடைய படுகையின் நிலையை தான் இது இந்த ஆற்று திடலானது குறிக்கிறது. அது வந்து உங்களுக்கு மிகவும் தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்றதையும் நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த காணொளி காட்சியில உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.